டேய் கருப்பு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிற மாதிரி நல்ல ஒரு டீ ஒன்னு போட்டு கொடு ஏய் தள்ளி உட்கார் என்ன தள்ளவே இல்ல சரி விடு சாயங்காலம் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு இந்தா சூப்பர் டீ வெரி குட் ஏய் என்னடா சொன்னே உன்கிட்ட என்ன சொன்னேன் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குடுறானா மாடு குடிக்கிற கலனி தண்ணி மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்க நாய் குடிக்க மாட்டேன் டீயா ஏய் கம்மாகரில் பண்ணி திரியுதே அந்த பண்ணி நக்க மாட்டேன் டீயா ஏண்டா 200 ரூபாய்க்கு சிலுக்கு சட்டை போட்டு உன் கடைக்கு டீ குடிக்க வந்தா கேவலப்படுத்துறியா நீ டேய் யார் டீ தானே ராஜமஹாலுக்கு வாடகை வாங்கின பரம்பரைடா மூதேவி டேய் மானம் சூடு சொரணை ஈன எதுவுமே இல்லாத ஈன நாய் தான்டா அந்த டீயை குடிக்கும் கண்ட கண்ட சொரிப்பைய குடிக்கிற டீ என்ன குடிக்க வைக்கிறியா நீ என்ன சங்கல குத்துறடா போய் நல்ல டீ பண்ணி போ ஊர்ல என்ன ரெண்டு மாடு போனால சரியா யாரமோ அவன் சொன்னதெல்லாம் உங்கள தான் ஒரு மணமா உசுறு போய்க்கிறப்போ ஒருத்தர் கேக்குற தேவையாமா டேய் டேய் டீக்கறகாரா உன்னை வந்து ஆத்துறடா உன்னை வந்து ஆத்துறடா எங்க ஆள காணா பரவாயில்ல இருக்கட்டும் இந்த பஞ்ச தூக்கிட்டு போய் பழைய வலைக்கு வித்துற வேண்டியதான் டேய் ஏய் கூப்பிடுறோம்ல என்னங்க என்னது இது எது இப்ப நடத்திட்டு வர்றிய நாடகம் இது என்ன கோயிலா இல்ல பார்க்கா அது இல்ல அது வந்து என்ன அது வந்து ரசீது வாங்கினதுங்களா ரசீதா ரசி என்ன கோயில் பூரா அசிங்கப்படுத்திக்கிட்ட இல்ல அது பைலவிடா இது என்ன டேய் இருளே என்னடா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க இவர் யார் தெரியுமா யாரா அந்த எனக்கு என்னயா நீ என்ன பண்ணுங்க வக்கலாதா இவர் நம்ம ஊர் கோயிலுக்கு புதுசா வந்திருக்கிற நிர்வாக அதிகாரிடா அம்பி கோயில் யானை பாகன் பேர் இருளாண்டி டேய் இவர் நம்ம வீட்டுல தான் தங்க போறாரு இதுவரைக்கும் நான் அந்த கணக்கு புள்ளை தான் இங்க இருந்தான் ஆனா அந்த கிளட்டு போய் இம்ச தாங்க முடியல சக்தி சோத்துல உப்பு இருக்க கூடாதுன்றான் உரப்பு இருக்க கூடாதுன்றான் ஏன் கருவாடு முறிக்க கூடாதுன்றாயா ஊர் குளத்துல எது வேணாலும் கிடைக்கும் ஆனா கருவாடு கிடைக்குமா அதை சாப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு இருக்கட்டு வச்சுக்கிறேன் சக்தி காலையில கோல குளியல் குளிச்சியே அவட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு பேரு ராணி பின்னாலதான் வீடு பயங்கரமான டிங்கு டனால் பார்ட்டி டிங்கு டனால இதுதான் அவளும் சொன்னா அதை கேட்டு நானும் சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னு கர்மம் எவனுக்கு தெரியும் எல்லாம் அவனுக்கு தான் தெரியும் வார்த்தையே வம்புக்கிற மாதிரி இல்ல ஆனா ஒரு விஷயத்துல கெட்டிக்காரிப்பா கோலம் போட ஆரம்பிச்சிட்டானா அந்த தெய்வமே என்னடி என்ன ஏதும் கிடத்துக்கு பாத்திரம் தூக்கி போட்டு உடைக்கிற அதெல்லாம் உன் புருஷ வீட்டுக்கு சீதனமா கொண்டு போற சாமா புருஷ வீட்டுக்கு சீதனமா கொண்டு போனா சாமானையில கவுத்து வச்சுக்கணும் தொலைக்கு சொன்னா இப்படிதான் போட்டு உடைப்பேன் உடப்படி உடப்பேன் நீ வாக்குப்பட்டு போற இடத்துல புருஷங்கிட்ட நாலு இடி வாங்கினா தான் சரிப்பட்டு வருவேன் அதெல்லாம் அந்த காலம் இந்த ராணி மேல எவனாவது கைய வச்சாண்டா டிங்கு டனால் ஆயிடும் டிங்கு டனால ஒட்ட நறுக்கிட மாட்டேன் என்னடி சொன்னே என்னடி சொன்னே இந்த டிங்கு போட்டத அங்க வந்து டனால் டனால் வந்துச்சா வேலம்மா உனக்கு உங்களுக்கு என்ன சண்டை என்னையா பெருசா விசாரிக்க வந்துட்டியா ஒத்த கால் கோலச தொலைச்சு வந்து நிக்கிற எங்கடின்னு கேட்டா டிங்குங்கிற டனாலுங்கிற ஆமா இந்த டிங்கு யாரு தம்பி யாரு யார பார்த்து யாரும் கேக்குற யார் தெரியுமா அவரு யாரு நம்ம கோயில் நிர்வாக அதிகாரி பேரு சா யுக்தி சக்தி வணக்கம்மா வணக்கம் தம்பி
இந்த குலசன் கொஞ்சம் பாருங்க. ஆமா இதே குலசுதா. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதே? கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்னு பேசாம இருப்பியா? என்னமோ மக கோலம் போறப்ப இவர் வந்து கால் தட்டி மேல விழுந்த மாதிரியும் அப்ப ரெண்டு பேரும் கடகடன்னு உருண்டு கால்ல இருக்க குலச கலட்டி குண்டாந்து கொண்ட குடுத்த மாதிரிமே பேசுற நீ. இல்லமா இவன் ஏதோ தெரியாம உளறறான். என்ன பெருசு பா? மஞ்சப் பைய என்ன இருக்கு உள்ள? என்ன அது சக்தி இருக்கான்ல இந்த புடவை பூவை ஒன்னு குடுக்க சொன்னாமா அம்மா இது புடவை பூவும் குடுக்க சொன்னானா யோ பந்தா குட்டனா நீ வாங்கி வந்துட்டியா புடவை பூ யார் குடுப்ப தெரியுமா உனக்கு யார் குடுப்பா கட்டிக்க போறவையா இதெல்லாம் எவனுக்கு மாதிரி கையடு மணி முதல்ல ஊருக்கு லாஜிங்க படுத்திட்டு அப்படி பார்த்தா புடவை விக்கிற புடவை வந்து அத வாங்குறீங்க பூ விக்கிற பூ கொடுத்து அத வாங்குறீங்க வலையில போறவங்க கைய தொட்டு வலையில போட்டா பல்ல காட்டி போட்டுக்கறீங்க இவங்க என்ன வரும் உங்களுக்கு என்ன கிண்டலா பல்லல பேத்துற வெ ஜாக்கிரதை போடிட்டே என்ன பேச்சி போடவே கூடாத பாரு அவன மந்திரிச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து பேசிடுறாய் குறந்து முருகா ஞானமண்டிதா விநாயகர் பெருமானே இன்னைக்கு ஆவாரம் நல்லபடியா நடக்கணும் பாப்பா விநாயகர் பெருமானே எனக்கும் புக்க பண்ணி விடுப்பா அப்ப வணக்கம் 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 ஆமா என்ன விஷயம் அது ஒண்ணுல போ நம்ம யானைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறேன் அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற அதுக்கு பேண்ட் சட்டு தொப்பி சூவெல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்க்கணும்னு ஒரு ஆசை அத இந்த வருஷம் ஒரு சிறப்பா கொண்டாடணும் ஒரு ஐடியா வந்துச்சீங்களே ஒரு 200 ரூபாய் டொனேஷன் கொடுத்தீங்க ஐயோ எனக்கு சோப்பு கொடுத்துட்டு அப்புறம் பேசியா என்னமா சோப்பு தானமா இந்தா எனக்கு இது பத்தாது ஆமாமா பத்தாது யோ பெரிய சோப்பா கூட என்னயா நீ ஆமா நீ நம்ம சுப்பியாவோட மகன் தானே அடுத்த வாரம் அப்பா வந்து என்ன பாக்க சொல்லு நான் பேசிக்கிறேன் ஆளே சோப்பு குடியா இந்தா நீடி சோப்பு அப்புறம் போ நான் சொன்னது என்னாச்சு யோ இந்த டகடால வேலை ஏறிட்ட வேணா 10 பைசா தர முடியாது முதல்ல ஏத்த காலி பண்ணு யானைக்கு பிறந்த நாள் வேணா ஒன்னு செய்ய நீ ஒன்னு சும்மா தர வேணா இந்தா இந்த பொருளை வேணா வச்சிட்டு காசு கொடு என்னையா பரவால எடுத்துட்டேன் இந்தாடா நீ கேட்டதுப்பா எடுத்துக்கயா வச்சிடுயா அப்பதான் வடிக்கு அண்ணே என்ன பரவால எடுத்து போங்கண்ணே நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னு ஈத்திர பார்ட்டி இல்ல ராஜ்மாலுக்கு வாட வாங்குற பரம்பரை கவரிமான் ஜாதி வாங்குற காசை திருப்பி கொடுக்காம பொருள் எடுத்துட்டு போறதுக்கு நாங்க நான் இழிச்சா போல வேலைய பாறியா அடே அடே நான் இதே எடுத்து போகனே யாவாரமே நடக்காதனே வேணுமா இன்னொரு 200 ரூபாய் தரேன் எடுத்து போகனே சரி அழுகாத 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 ஏன் நடக்குற ஏன் நடக்குற இரியா சரி சரி போறேன்ல அந்த நோட் எடுத்து உள்ள வையே அடுத்த வாரம் யானைக்கு இன்னொரு பிறந்தநாள் வருது வேல் கும்பட வந்து சந்திக்கிறேன் வரட்டா இடர் வரதுடா அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன 3வது மாசமே உன் புருஷன் உங்க அப்பா வீட்டுக்கு அமிச்சிட்டானமே அப்படியா அட ஏன் கேக்குற கல்யாணத்துக்கு சீசனமா கொண்டு போன சாமான எல்லாம் ஓட்ட ஓடசல்னு சொல்றாரு ஏன் கேக்குறீங்க சும்மா இருங்க ஆடி ஓஞ்சி 60 வயசாச்சு புது சாமான் வாங்க எங்க அப்பா எங்க போகும் முனியம்மா முனியம்மா உன்னை அவன் நல்லா வச்சிருக்கானா ஏண்டா ஊர் அறிய வாக்கப்பட்டு போன என்ன பார்த்து வச்சிருக்கானா கேட்ட எடுப்பட்டவனை துப்பு கேட்டவனை ஒழுங்கு போற ஒட்டக்கம்பு மாதிரி இருந்துட்டு கேக்குற கேள்விய பாரு உன்னை இருமா ஏமா உன் புருஷன் உன்ன நல்லா வச்சிருக்கானா கேட்டதுக்கு வச்சு துவைக்கிறீங்க வாடா இங்க ஐயோ இந்த செண்டால எங்கிட்ட இருக்கு வந்தா வணக்கம் ஐயா முதல்ல தலப்பா கட்ட அவுறா என்ன அழுத்த 2 இன்ச் உள்ள போயிருக்குல்ல அப்ப எதுக்குற அனாவசியமா இவ்வளவு வெயிட் தலையில வச்சிருத்திற இல்லங்க ஐயா அப்படி இருந்தா தான ஊருக்குள்ள பயப்படுறாங்க என்னங்க ஐயா நட ஸ்டேஷனுக்கு ஐயா கூட்டி வர சொன்னார் நீங்க என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு காலங்காத்தால அவர்தான் என்ன கூப்பிட்டு ஒத்த கால நிக்கிட்டு டீயும் சிகரெட்டையும் வாங்கி கொடுத்து சாப்பிடலாண்டி சாப்பிடலாண்டின்னு கெஞ்சிறாரு பத்தாவதுக்கு 2 சிகரெட் ஓவாயால 10 வச்சு அதுல ஒண்ணு என்ன குர்றான்னு ஏகிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு கேளத்தலமா என்னது உன்ன 10 வைக்க சொல்லி ஐயா வாங்கி குடிச்சாரா நர ஸ்டேஷனுக்கு ஐயா யானைய பாத்துருக்கீங்க அதுக்கு என்னடாப்பா அவ்வளவு பெரிய பொருளையே ஆட்டுக்குட்டி மாதிரி வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற இந்த இருள்கிட்ட உங்க குரலி வித்தியை காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்க பொருளை பூரா அந்த இருள் எடுக்க வேண்டியதாயி போவோம் ஐயா ஐயா என்ன போலீஸ் ஆரடி திமிரா பேசுறியா நானா ஸ்டேஷனுக்கு வேணா வேணா எனக்கு கோபம் வராது வந்த என்னற செய்வ வராதுங்க போது வரணும் எதுக்கு ஆசை பண்றீங்க என்னங்க நீங்க பேசிக்கிட்டீங்க அப்ப நர ஸ்டேஷனுக்கு கையிருங்க கையிருங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு வாடா கையிருங்க ஓட மாட்டேன் எடுங்கயா அப்படி பரம்பரை கிடையாது நாங்க பூரா கட்டப்பமே வேறல பிறந்தவங்க தாஜ்மஹாலுக்கு வாட வரீங்க கையிருங்க முதல்ல நீங்க ஏன்டா விட்ட ஓடிறதுக்கா
ஐயா 50 ரூபாய் வட்டி விடுறேன் வாங்கிட்டு போய் புள்ளியில ஏதாவது பிஸ்கட் வாங்கி கொடுங்க சரி சரி அப்படியே அணைச்சி விடு ஐயா இங்கனக்குள்ள அணைச்சா ரொம்ப அசிங்கமா போவேன் அந்த டீக்கெல்ல கொடுத்துட்டு போறேன் அப்புறமா போய் பிக்க பண்ணிக்கங்க அதுவும் கரெக்ட் தான் போ 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 அங்க தள்ளி இல்லங்க கருப்பு என்ன கோல்ட் பிளாக் சிகரெட் பைட் அளவு 10 ரூபாய் ஒரு பைட் சிகரெட் 40 ரூபாய் பணம் கொடு சிகரெட் 40 ரூபாய் பணம் ஆமையா இத பாரு பணம் எல்லாம் தர மாட்டேன் சிகரெட் வேணா தரறேன் காசை கொடு யோ இந்த காசு எல்லாம் சேர்த்து போலீஸ் கிட்ட வாங்கியா போலீஸா எங்க அந்த நிக்கிறார் பாரு உனக்கு சந்தேகமா தான் நீயே கேட்க போலீஸ் காரையா என்னமா சொன்ன இத முதல்லயே சொல்லி இருந்தா குடுத்துறப்பனல்ல இந்த புடி புடி அங்க பாரு அங்க பாரு வாங்க போலீஸ் காரையா வாங்க வாங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு டீ கி சாப்பிடுறீங்களா இருக்கட்டும் 50 ரூபாய் மடிச்சு சுருட்டி நைஸா தா 50 ரூபாய் நான் தரவா ஏய் எங்க அப்பன சத்திரம் சாவடியே கட்டி வச்சிருக்கான் வரவும் போறவனுக்கெல்லாம் சிகரெட் 50 ரூபாய் பணமும் கொடுக்கிறதுக்கு இங்க பாரு உங்கட்ட வாங்கி சொல்லி அவன் எங்கட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் முதல்ல அத குடு ஐயோ அவன் உங்கட்ட தந்துட்டு போற வாங்கிக்கறல எங்கட்ட சொல்லிட்டு வந்தா யோ அவன் நம்ம ரெண்டு பேத்தையும் இழுச்சவன ஆக்கிட்டு போயிட்டான் வாயை புடி ஏய் இருளே what is this தப்பு mistake mistake இல்லையா தப்பு 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 அந்த தப்பு இல்ல அது ஹிந்தி ரேஞ்ச் இது தாளம் போற தப்பு இத அடிச்சு ஆடாதவனெல்லாம் ஆடிடுவான் இப்போ நான் அடிக்கிறேன் கக்க மக்க நீ ஆடுற நோ 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 எங்க வா ஆடு நீ இங்க வா உட்காரியா உட்கார டேய் டேய் சக்தி அதுக்குள்ள தூங்கிட்டடா இன்னைக்கு என்ன ரீஜெண்ட் பார்ட்டி தெரியுமா வெள்ளக்காரன் ட்ரிங்க்ஸ் வெள்ளக்காரி கிஸ் அதுவும் ரெண்டாவது கிஸ் ஏய் இவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல என்ன இது என்ன இது என்ன இது கேக்குறியா அப்படி என்ன உனக்கு தூக்கம் என்ன இது முகத்துல விரல் முளைச்ச மாதிரி இருக்கு என்னடா கால் கிட்ட பேச்சு டேய் உன் மூஞ்சி இங்க இருக்கா ஏண்டா உன் முகம் இங்க இருக்குன்னு ஒரு உயிர் நண்பட்ட சொல்றது இல்லடா உன் கால் கிட்ட பேசினா உனக்கு தான் ஆச்சு ஏய் வளராத ஆறா குடிக்காத குடிக்காதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் திரும்ப குடிச்சிட்டு வந்திருக்கேன் ஆறா குடிச்சா யார் குடிச்சா ஜெர்மன் கண்ட்ரி 10000 மைல் கங்கிட்ட இருந்து ஒரு ஆங்கிலன்ஸ் வாங்கி குடுத்துறகாடா அட்லீஸ்ட் உயிர் நண்பன் இந்தியன் பக்கு சுமால் பக்கு வாங்கி குடுத்துறானே இல்ல அந்த சுமால் பக்கு அட்லீஸ்ட் மாங்கா ஊர்கா வாங்கி குடுத்துறானே வெரி பேட்மேன் நீ டேய் இந்த நாலு நாள்ல இதே பாரின் தண்ணி சாப்பிட்டு அவங்கள மாதிரியே வெள்ள வெள்ளேர்னு ஆயி இந்த ஊர்ல இருக்க பொண்ணுகளை பூரா என் பின்னால சுத்த விடல ஐ நெவர் இந்தியன் இருளாண்டி சிட்டு கண்ணு பட்டு கண்ணு லவர்
என்னது ஒரே இருட்டா இருக்கு. அதான் உழைச்சு சம்பாரிச்சு சொந்த காசுல வாங்கியிருந்தா இதெல்லாம் வெளிச்சமா தெரியும். ஊர்ல பிராடு பித்தலாட்டம் பண்ணி வாங்கின கண்ணாடி தானே, அதான் கண்ணே தெரியல. ஐயோ ஐயோ, ஏமா ஏமா பார்த்து வரக்கூடாதே. ஏன் சார், உங்களுக்கு கண்ணு தெரியாதா? ஆமாமா ஆமா, கண்ணு தெரியாது. ஐயோ பாவம், நீங்க ரோடு கிராஸ் பண்ணணுமா சார்? ஆமா கிராஸ் பண்ணணும். அழுவாதீங்க சார், அழுவாதீங்க. நீங்க அழுதீங்கன்னா என் மனசு தாங்காது. ஆமா ஆமா, இந்தாங்க இத புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கறேமா, புடிச்சிட்டேன். டிக்கு இங்க இருக்கு சார். இங்க இருக்கா? ஐயோ ஏமா, கைய தோல்ல போட்டுக்கலாமா? ஆ போட்டுக்கலாம். தோல் பட்டு எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு சார். இங்க இருக்கா? ஐயோ போலாமா? போல வாங்க. பெரிய மனசுமா உங்களுக்கு? இவ்வளவு அழகான உங்க முகத்தை பாக்குறதுக்கு கடவுள் எனக்கு கண்ணை கொடுக்கல. அம்மா கவலைப்படுறேன், எல்லாம் சிவனுடைய திருவிடையாளர். இடுப்பு பிடிங்க, இடுப்பு பிடிங்க, இடுப்பு பிடிச்சீங்களா? இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கமா, இந்த பக்கம். ஐயோ பாத்து மெதுவா மெதுவா அணைச்சு உட்காரவங்க. இப்படி திரும்பி உட்காருங்க. என்னங்க வெயிலுக்கு ஜில்லுன்னு சாப்பிடுங்க. இருக்கட்டுங்க. எங்க போனா? ஐயோ எங்க அவ, எங்கே அவள், எங்கே மனம் தேடுதே அவளால் ஓடிவா. என்னங்கய்யா நீங்க வர்றீங்க? எல்லாம் சிவனுடைய திருவிழா. என்ன ஏண்டையிலாக ஏண்டைய சொல்ற? எங்கடா போற? நான் எங்க போனா உனக்கலடா. என்ன கண்ணு தெரியாத ஒண்ண 3000 ரூபாய் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் நாங்க. எனக்கு கண்ணு தெரியாதுன்னு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்களா? ஏன்டா இழிச்சா அப்படுங்களா? நான் என்ன புண்ணாக்கு முடியா விலை கொடுத்து வாங்குறதுக்கு? அம்மா எப்ப வாங்கினீங்க, யார்ட்ட வாங்கினீங்க? இப்ப போனாலே அவகிட்ட. எவ அவ? ஓ அவளா? அடி சண்டாளி பாவி. ஒரு பத்திரமாத்த தங்கத்தை கேவலம் 3000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிருக்கேன். இது பொறுக்கி போயிருக்கிட்ட ஒரு கூட 2000 ரூபாய் சேர்த்து வைக்கப்படாது. ஐயா சத்தியமா சொல்றியா? எனக்கு கண்ணு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். இங்க பாருங்க, நீங்க வச்சிருக்க தாடி தெரியுது, முடி தெரியுது, இந்த துண்டு தெரியுது, உங்க பருவு தெரியுது, உங்க மூஞ்சியெல்லாம் எனக்கு தெரியுதுயா. ஆனா வித்தவ எங்க போனாலும் தெரியலையே. ஐயா என்ன விட்டுருங்கயா, எனக்கு கண்ணு நல்லா தெரியுமையா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை 3000 ரூபாய்க்கு 30000 ரூபாய் வரணும். அதுக்கு நான் என்னடா பண்றது? ஐயோ ஐயோ ஐயா, வாய்க்கு வாய் சிவனுடைய திருவிளையாடல், சிவனுடைய திருவிளையாடல் சொல்லிக்கிட்டு, ஆனா இப்ப அந்த சிவன் என்னுடைய திருவிளையாடல் ஆக்கி விட்டு போயிட்டாயா? கேவலம் ஒரு பொம்பளை விஷயத்துல ஆசைப்பட்டு முச்சந்தில பிச்சை எடுக்க வச்சுட்டு போயிட்டாயா? நான் என்ன செய்வேன்? ஐயா தர்மம் பண்ணுங்க, யா தர்மம் பண்ணுங்க. 30000 யா 30000 வசூல் பண்ணி கொடுத்தா தான் விடுவாங்களா? அந்த எரும மாட்டு பயிலுங்க. ஐயா ஐயா ஐயா, 5 ரூபா தலா இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபா தலா இருந்தாலும் பரவாயில்ல, 50 ரூபா தலா இருந்தாலும் பரவாயில்லையா? நான் வருத்தப்பட மாட்டேயா? சும்மா போடுங்க, வாங்க ஐயா, வாங்க வாங்க. தெய்வம் யா ஐயா, காசு எனக்கு, நன்றி உங்களுக்கு யா. அடே 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 புதுசா ஆரம்பிச்சிருக்க பிராந்தி கடையா? ஆஹா அச்சரா, நம்ம கிரிப்ப விட்டு கொடுக்காம ஒரு குவார்டர் எடுத்துட்டு போயிட வேண்டியதான். தண்ணி பாயிட்டு குரா, இந்த காசு. அட சாராய பாக்கிட்டா? ஆஹா என்ன, எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமா பாக்கெட் எவ்வளவு? 5 ரூபாய். 5 ரூபாயா? 10 வருஷத்துக்கு முன்னாலே 5 ரூபாய், இப்பயும் 5 ரூபாயா? எப்பவுமே 5 ரூபாய். அண்ணே நம்மளுக்கு ஒரு 3 பாக்கெட் வெட்டி விடுங்க. வெடினே தான, 15 ரூபாய் பாத்துங்க, 15 ரூபாய் வாங்க. வந்தா வாங்க, பிராந்தியும் சோடா வாங்கிட்டோம்னா மொத்தம் 50 ரூபாய் ஆயிருக்கும். எப்படியும் 35 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பா. ஒரு நிமிஷம் என்னடா
என்ன ஏ போட்டம்மா போட்டம்மா ஏப்பத்துல போட்டியா ஏப்பத்துக்கே போட்டியா சைலன்ஸ் என்னடா சத்தங்க தண்ணில கொஞ்சோண்டு பிராந்தி ஊத்தி சாப்பிட்டதுக்கு இந்த சவுண்டா நாங்கெல்லாம் பச்சையா ராவா ரெண்டு பாக்கெட்டை உடச்சி சாப்பிட்டு அட்டண்டதுல கன்மார் நிக்கிறோம்டா இதே சைலண்ட் நான் வெளியே போற வரைக்கும் இருக்கணும் யாராச்சும் பேசுறீங்க டர்சாருங்க அம்மா ஏ பெருசு ம் ஆயா வணக்கம் ஆயிங்க என்ன வேஷம் கட்டி வர்ற நாடகத்துக்கு போயிட்டு வரியா நாடகம் முடிஞ்சா நேரம் வீட்டுக்கு போக வேண்டியதான இங்க எங்க வந்த என்ன வேஷம் போடுவ கட்டப்பம்மி வேஷமா காதெல்லாம் பெருசா இருக்கு இது என்ன சதையெல்லாம் தொங்குது என்ன அது இது புலி பல்லா புலி நினப்பு நாங்க யாரு தெரியுமில்ல புளிய விட பெரிய பொருளை வச்சு மேய்க்கிறீங்க யானைய பாத்திருக்கியா என்ன பார்வை யார பாக்குற யாருக்கிட்ட என்ன பார்வை என்ன பார்வை கண்ணு வாட்டி ஆயிப்போம் ஆமா எங்க வந்த யாரு நீயே இந்த கடை ஓனர் ஓனரா ஓனர்னா ஓரமா போக வேண்டியதானே ஏன் பொழந்துட்டு போறீங்க போ போ பானை ஓட்டி ஆயிரம் ஜாக்கிரதை ரொம்ப பாக்காத வாங்க பங்காரு போய் சாப்பிடுங்க போங்க போங்க நல்ல சரக்கு சாராயம் சூப்பரா இருக்கு பாக்கெட் சாராயம் அடிக்க சொன்னா பண்றீங்களா என்னமோ எனக்கு பிடிக்கல நீ கூப்பிடுறேன்னு சொல்றான் ஒரு கண்டிஷன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் காட்டுவேன் நாளைக்கு நானும் வர்றேன் நானும் வர்றேன் அடம் பிடிச்ச பிரிச்சு மேஞ்சிருவேன் தண்ணி எப்படி பாயில் வர்றா இந்த தண்ணியா நான் பிறந்திருக்க கூடாதா அப்படி தள்ளி போவனே அங்க வர்றா டிஸ்டர்ப்னா சார் கொஞ்சம் வரீங்களா நானாமா டேய் இது எப்படி அங்கேயே நிக்கணும் அங்க வரப்படாது அடிக்கமா அடிக்க ஏன் நிறுத்தி விட்டீர்கள் இதான் எதிரியா நீங்க எல்லாம் இந்த கூடத்துல என்ன அடிக்கிறனால எனக்கு வழியே தெரியலம்மா அடிங்க அடிங்க அங்கிட்டு இருக்கிற நல்ல பாதையை விட்டுட்டு ஏன்டா அந்த குறுக்கு பாதையில போற ஏ கணக்கு ஏயா பயப்படுற ஏன் பயப்படுற சாட்டதான் போயிட்டு இருக்கேன் அந்த கோயில ஒன்னு நம்பியா கொடுத்துருக்காங்க என்ன நம்பி தான் கொடுத்துருக்காங்க பேசாம தைரியமா வா ஐயா நீ சிங்கம் தான் தங்கம் தான் ராசா இல்ல பாதை சரியில்லையே போற வழியில ஏதாவது பிரச்சனை வருமோங்கிற பீதி தான் எனக்கு பிரச்சனை பிரச்சனை நடக்கிற இடத்துல இந்த இருளாண்டி வெயிட்ட பார் அங்க பார் என்னப்பா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா
இது அந்த முட்டையா இருக்காது இந்த முட்டையா தான் இருக்கும் பெரியசாமண்ணா ஏன் இப்படி அந்த ரொந்து போய் போய்கிட்டு இருக்க இது அம்மா தவறி போச்சா அம்மா அம்மா தவறி போச்சா யார பார்த்தா அம்மா தவறி போச்சான்னு கேட்டேன் என் தாய்க்கு 90 வயசுடா இன்னும் 90 வயசு வாழ்ல பாதையத்திரே பள்ளி போய் முட்டை அடிச்சு வந்திருக்கேன் பள்ளி நிக்க அப்ப பேசி அடி அடிங்க போடா கோரியா மண்டம்ல கர்நாக்கு பையல யார் கேட்டீங்க பள்ளி முட்டை அடிச்சானே நைட்ல இருந்து என் தாய காப்பாத்துப்பா நான் ஆபூச்சிட்டு பாத்தியா போய்கிட்டு இருக்காங்க நான் கடிச்சா திருப்பி அடிச்சிடுவீங்களாக்கோ ஏ நான் உன்னை கேக்கலனா நீ அடிப்பாக்கா நீ கேக்கலனா நான் உன்னை அடிக்க முடியாதாக்கோ எங்க சரியான ஆத்தா பாலுக்கு பறந்து வந்தா அட பாப்பா ஏய் ஏய் கையிட்டா வந்து பாரு கேக்குறது கேக்காத யா அந்த மாதிரி அடிக்காத ஏய் கேக்குறா 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 எங்க ஆத்தா கேக்க மாட்டறா ஏய் முடியாத உன்ன நாளைக்கு நான் கேக்க வைக்கிறேன்டா நாளைக்கு கேக்க வைக்கறியா ஏண்டா கேட்டால அடிக்கறீங்க கேக்காட்டால அடிக்கறீங்க இதெல்லாம் எனக்கு தேவையாடா.